தடுப்பூசின்னா என்ன? நல்லதா கெட்டதா? குழந்தைகளுக்கு அதை கொடுக்கலாமா வேண்டாமா? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தடுப்பூசி என்பது கண்டிப்பாக எந்த ஒரு குழந்தைக்கும் கொடுக்கவே கூடாது. தடுப்பூசினாவே கெட்டது தான். முதல்ல தடுப்பூசி கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. தடுப்பூசி எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டால், இங்கே பாருங்கள், இந்த அம்மை தடுப்பூசி, காலரா, போலியோ, இந்த மாதிரி தடுப்பூசியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டால், மருந்து மாத்திரையெல்லாம் இல்லை, நோய்கிருமி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அம்மை நோய்கிருமியை உடம்புக்குள்ளே அனுப்புறதுக்கு பேர் தான் அம்மை தடுப்பூசி. இது மூணு விதமாக இருக்குது: டெட்டு, லைவு, செமி டெட். அதாவது சாகடித்த உயிரோடு இருக்கிற, பாதி சாகடித்து பாதி உயிரோடு இருக்கிற, குத்துயிரும் கோளயிருமாக இருக்கிற அப்படின்னு மூணாக பிரிச்சுருக்காங்க. தடுப்பூசின்னா மருந்து மாத்திரை இல்லை, நோய்கிருமி எடுத்து உடம்புக்குள்ளே அனுப்புறது தான் தடுப்பூசி. உடனே கேட்பீங்க, நோய்கிருமி எடுத்து கிருமி எடுத்து உடம்புக்குள்ளே அனுப்பிச்சா அது எப்படி தடுப்பூசின்னு கேட்டால், நமது உடம்பில் இம்யூன் பவர் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி. எப்போ நோய்கிருமி உள்ளே போகுதோ நம்ம உடம்பு அந்த நோய்கிருமியை கொலை செஞ்சிடும். ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரின்னு நாலு விதமான ஆக்ஷன் எடுத்து கொலை பண்ணிடும். கொலை பண்ணிவிட்டு நம்ம செல்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கிருமியை பார்த்தேன், அது மோசமாக இருந்துச்சு, நான் கொலை பண்ணிட்டேன்னு ரெக்கார்ட் எழுதி வச்சுக்கோ. இப்படி ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் தடுப்பூசி போடுறாங்களே தவிர, தடுப்பூசி அதில் மருந்து மாத்திரை கிடையாது. அம்மை தடுப்பூசி போட்டால் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டால், பிறந்த குழந்தைக்கு அம்மை தடுப்பூசி போடுறாங்களா? இங்கே பாருங்கள், அந்த அம்மை தடுப்பூசியில் அம்மை நோய்கிருமி இருக்கா? குழந்தைக்கு போட்டாச்சா? குழந்தையோட உடம்பு என்ன பண்ணும்? இங்கே பாருங்கள், இன்றைக்கி தான் குழந்தை பிறந்திருக்கு, அன்றைக்கே போட்டுருவாங்க. பிறந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட உடம்பு என்ன பண்ணும்? அந்த நோய்கிருமிங்கிறத போராட்டம் நடத்துமா? போராடி ஹெல்பர், கில்லர், சப்ரஸ் எல்லாம் சப்ளை பண்ணி கொலையெல்லாம் பண்ணி ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நான் ஒரு கிருமியை பார்த்தேன், மோசமான கிருமி, அதை கொலை பண்ணேன்னு ரெக்கார்ட் எழுதி வச்சுருக்குமா? இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் தடுப்பூசி போடுறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அப்போ தடுப்பூசியில் மருந்தே இல்லைன்னா என்றைக்காவது ஒரு நாள் அந்த கிருமி உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு அந்த வேலையை செஞ்சிடும் இல்லையா? அதையே அன்னைக்கு செய்யணும் முதல் நாள், யாருக்காவது தெரியுமா? ஏன்னா இங்கே பாருங்கள், பிறந்த உடனே முதல் முதலில் அம்மா தாய்ப்பால் தராங்க இல்லையா, சீம்பால். ஒரு குழந்தை பிறந்தவுடன் முதல் முதலில் கொடுக்கும் தாய்ப்பாலில் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு ஒரு பொருள் இருக்குது. அதோட வேலை என்ன, டிஎஃப்னு சொல்லுவாங்க. அதோட வேலை என்னென்னா, அந்த அம்மா வாழ்நாள் முழுவதும் எத்தனை கிருமியெல்லாம் கொலை பண்ணி அறிவை சம்பாரித்தாங்களோ அந்த ஃபார்முலாவையும் அவங்க பாட்டி பாட்டியிருக்காங்க இல்லையா, பரம்பரை பரம்பரையாக பல ஆயிரக்கணக்கான வருஷமாக நமது உடம்பு எப்படி நோய்களை எதிர்த்து கொள்ளுச்சுன்னு சொல்லி அந்த அறிவை குழந்தையோட உடம்புல அனுப்புறது தான் முதல் முதலில் கொடுக்கும் தாய்ப்பால். அந்த முதல் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் இதை இந்த மருந்து மாத்திரை கம்பெனி கண்டுபிடிச்சி, எங்கள் உங்கள் குழந்தைக்கு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி முதல் நாளே அம்மை தடுப்பூசிங்கிற பேரில் ஒரு நோய்கிருமி அனுப்பிச்சிட்டா குழந்தையோட உடம்பு அது கூட சண்டை போட்டிருக்கும், அம்மாவோட அறிவை குழந்தைக்கு போகாதுன்னு கண்டுபிடிச்சி பிளான் பண்ணி மூணு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கான்னு உங்களை தடுப்பூசி போட சொல்லி அம்மாவுடைய டிஎன்ஏ, ஆர்என்ஏ, பழக்க வழக்கம், பாரம்பரியம், நமது கலாச்சாரம், நமது அறிவை அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த 13 குடும்பத்தால் பிளான் செய்து உலகம் முழுவதும் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு சதி திட்டத்தின் பேர் தான் தடுப்பூசியே தவிர, தடுப்பூசியினால் ஒரு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒன்று கூட நடக்காது. இந்த ஐயப்பன் கதை கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா, ஐயப்பன் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி புளிப்பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. புளிப்பால் என்ன, சும்மா படுத்துக்கு புளியோட பால் இல்லை, குட்டி போட்டு முதல் முதல்ல பால் தரும் இல்லையா, அந்த பால் எடுத்துகிட்டு வந்து குடித்தா புளி பரம்பரை பரம்பரையாக குணப்படுத்த வியாதியெல்லாம் உடம்பு குணப்படுத்துமா? அப்போ வியாதி குணமாயிரும். ஆட்டுப்பால், மாட்டுப்பால், சீம்பால் குடிக்கிறோமா இல்லையா, அது உடம்புக்கு நல்லது, இம்யூன் பவர். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அப்படியே குடிக்கிறது இல்லை, அதை குக்கரில் வச்சு பால்கோவா மாதிரி செஞ்சு குடிப்போம், அல்வா மாதிரி, அது வேலை செய்யாது. அப்படியே அப்படியே குடிக்கணும். புரிஞ்சுக்குங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா,
தாய்ப்பாலை தவிர உலகத்தில் அருமையான தடுப்பூசி கிடையவே கிடையாது. அதை கொடுக்கறத விட்டுட்டு எதுக்கு தடுப்பூசி கொடுக்குறீங்க? அவனே ஊரையா மாத்திரன்னு ஊருக்கே தெரியும், அப்புறம் அவன் போற தடுப்பூசி நமக்கு எதுக்கு? இங்க பாருங்க, தடுப்பூசியினால் ஒரு நல்லது நடக்கவே நடக்காதுங்க. சில பேர் கேட்குறீங்க அது எப்படிங்க, போலியோ வந்து முதல்ல வந்துட்டு இருந்துச்சு, தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் தான் போலியோவெல்லாம் இப்போ வர்றதில்லை அப்படின்னு யார் சொன்னா? டிவியில் இன்டர்நெட்டில் எழுதி வச்சுருக்காங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்க அவ்வளோதானே. ஹலோ, ஒரு விஷயம் சொல்லிட்டா, போலியோவை உருவாக்கினதே அவனுக்கு தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, நல்லா கேட்டுக்குங்க, வேறு மருந்து மாத்திரை இருக்கு இல்லையா, 100,000 மருந்து மாத்திரையில் ஒரு மருந்தில் மட்டும் போலியோ வர்ற மாதிரி ஒரு கெமிக்கலை கலந்துட்டானுங்க. ஊர் உலகத்தில் எல்லாத்துக்கும் போலியோ வர வச்சு டிவியில் காமிச்சாங்க. நம்ம கண்ணில் பார்ப்போம், நம்ம குழந்தைகளுக்கு போலியோ அட்டாக் பண்ணுமா, கண்ணில் பார்த்தோமா, கண்ணில் இறஞ்சா, இப்படி நம்மளை அவன் பண்ணுவான். இப்படி டிவி பேப்பர்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அந்த காலத்தில், நீ கேட்டு பாருங்கள், போலியோ வந்துருச்சு, போலியோ வந்துருச்சு, கால பேசுமா? பேசி பேசி டிவி பேப்பரில் பேசி பேசி நம்மளை எல்லாம் பயமுறுத்தி, 10 பேர் செத்தாங்க, 7 பேர் செத்தாங்க, அங்கே இப்படியாச்சு, கண்ணு முன்னால் காட்டுவானுங்க. காமிச்சிட்டு கொஞ்சம் நாள் கழித்து அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ணுறாங்க, ஜப்பானில் ஜாக்கி ஜான் ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு அதையும் டிவியில் காமிச்சு, திடீர்னு ஒரு நாள் நாங்கள் போலியோவுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்து விட்டோன்னு இவனுங்களாக சொல்லி அதை கவர்மெண்ட்டு பர்மிஷன் வாங்கி ஒரு கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா நாட்லையும் சப்ளை பண்ணுவானுங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போது இந்தியாவில் ஒரு நாளைக்கு எத்தனை போலியோ சொட்டு மருந்து போடப்படுதுன்னு தெரியுமா? கோடிக்கணக்காக போடுறாங்களா? நமது அனுமதி இல்லாமல் அவன் மாதம் மாதம் கவர்மெண்ட்லேருந்து பணம் வாங்கிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டே அவனோட தான். நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க, ஒரு நோயை உண்டு பண்ணுறதும் அவன்தான், போலியோ இல்லைன்னு சொல்கிறது அவன்தான். கையெழுத்து போடுற வரைக்கும் தான் போலியோ இருக்கிற மாதிரி டிவி காட்டும், கையெழுத்து போட்டா சொல்ல மாதம் மாதம் காசு போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ அவன் என்ன பண்ணுறான், போலியோ இல்லைன்னு நிரூபிக்கிறான். டிவியில் பார்க்குறீங்க, டிவியில் பார்த்தா உண்மையா, பேப்பரில் படித்தா உண்மையா, அது அவனோடது. இங்கே பாருங்கள், தடுப்பூசிங்கிறது எப்படி தெரியுமா, பில்கேட்ஸ் மாதிரி ஆன்டி வைரஸும் வந்தான், வைரஸும் வந்தான். முதல்ல வைரஸை விட்டுருவான், அப்புறம் வைரஸ் வைரஸுமா, அப்புறம் ஆன்டி வைரஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் வைரஸ் விடுவானுங்க. அந்த மாதிரி தடுப்பூசிங்கிறது நோய்க்கிருமியை உருவாக்கிட்டு நம்மளை எல்லாம் அவஸ்தப்பட வச்சு சாகடிச்சு மறுபடியும் டிவியில் காமிச்சு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நம்மக்கிட்டயே காசு வாங்கிட்டு நம்மக்கிட்டயே தடுப்பூசி போட்டு, தடுப்பூசியின் வழியாகத்தான் நீங்கள் எப்படி யோசிக்க வேண்டும், எது தெரிந்து கொள்ள வேண்டும், நாளைக்கு எப்போ என்ன நோய் வருங்கிறத தடுப்பூசி தான் முடிவு பண்ணுது. உங்கள் குழந்தைக்கு கரெக்டாக தடுப்பூசி போட்டிங்கன்னா அது உங்கள் குழந்தை இல்லை, அவனுக்கு வளர்த்துற நோய் குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, புரிஞ்சுக்குங்க. அவன் சரியில்லைங்க பொழுது அவன் போடுற தடுப்பூசி எப்படி சரியாக இருக்கும்? அதனால் எனக்கு தெரிஞ்சு தடுப்பூசி போடவே கூடாது. ஏற்கனவே தடுப்பூசி போட்டாச்சு, என்ன பண்ண, இனிமேல் போடக்கூடாது. போட்ட வரைக்கும் விடுங்க, இனிமேல் ஏற்கனவே தடுப்பூசியெல்லாம் போட்டாச்சு போட்டாச்சு விடுங்க, இனிமேல் அந்த குழந்தைக்கு நல்ல விஷயமெல்லாம் சொல்லி கொடுத்து அது ஒழுங்காக ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சரியாக போயிடும். இன்னொரு விஷயம் நான் கரடியாக கற்றுக்கிட்டு இருக்கேன், எத்தனை பேருக்கு புரியும் தெரில. அதாவது இப்போது நம்மலாம் யோசிச்சுட்ருக்குறோம், நீங்கள்லாம் யோசிச்சுட்ருப்பீங்க, ஒரு கார் லோன் இருக்குது, 10 வருஷத்துக்கு அப்புறம் முடியும். சரி, இன்னொருத்தர், என் பொண்ணுக்கு 15 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண, ஓகே. ஹலோ, 3 வருஷத்தில் 3ஆம் உலக போர் வரப்போகுது, உங்கள் பிளானெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. நான் அதை யோசிச்சுக்கணும், ஏன்னா அவ்வளோ பிளான் பண்ணி நடத்திட்டுருக்கானுங்க, யார் எங்கே இருப்போனே முதல்ல தெரியாது. சும்மாலாம் இல்லை, சீரியஸாக பேசிகிட்ருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் போட்டிருக்கானுங்க, அந்த திட்டத்தின் பிரகாரம் 3ஆம் உலக போர்னு கொண்டு வந்து இப்போ 750 கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா, 300 கோடி மக்களாக பிளான் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதில் முக்கியமான திட்டம் தடுப்பூசி மூலமாக தான் இனிமேல் பாப்புலேஷனே கம்மி பண்ண போகிறாங்க. எந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுறீங்களோ அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கவே பிறக்காது, பாப்புலேஷன் கட் ஆகிடும், புரிஞ்சுங்களா? இப்போது உங்கள் குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறந்தால் தானே அடுத்த ஜென்ரேஷன் வரும். மலட்டுத்தன்மையோட ஒரு குழந்தையை இருப்பதற்கு தடுப்பூசியில் விஷம் கலந்துட்டாங்க, உண்மை, சும்மாலாம் சொல்லுங்க. இங்கே பாருங்கள், அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணுங்கள், யூஎஸில் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க இல்லையா. அமெரிக்காவில் இப்பொழுது 100 பேருக்கு அபார்ட் ஆகுது,
குழந்தை பிறக்கிறதே இல்லை, அதுக்குள்ள ஏதோ ஆயிடுது, களைஞ்சிட்டே இருக்குது. அமெரிக்காவில் இப்போது ஒரு குழந்தை பெற்றுக்கிறது குதிரை கொம்பு. அப்போ என்ன அர்த்தம், அங்கே தான் நிறைய தடுப்பூசியெல்லாம் போடுறாங்களா, கேர் பண்ணிக்கிறாங்களா, அவன் பிறக்காமல் இருக்கிறது தடுப்பூசி போட்டிருக்கான். பிலிப்பைன்ஸ் யாருமே குழந்தை பெற்றுக்கிறதே இல்லை, அங்கே பிறக்கிறதே கிடையாது. ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே பிறக்கிறதில்ல. இப்படி எல்லா நாட்டிலையும் தடுப்பூசிங்கிற பேரில் தான் ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையை பெற்றுக்க விடாமல் பண்ணிட்டோம்னா பாப்புலேஷன் கம்மியாகும்னு பிளான் போட்டிருக்காங்க, சொல்லி சொல்லி பார்த்தாங்க. மூன்று குழந்தை பெற்றுக்கிட்டால் போதும்னாங்க முதல்ல. அப்புறம் நாம் ஒருவர் நமக்கு இருவர்னாங்க. அப்புறம் நாம் ஒருவர் நமக்கு ஒருவர்னாங்க. நாமே குழந்தை நமக்கே குழந்தைன்னு சொல்லி பார்த்தாங்க. இன்னமும் சொல்லி பார்த்தாங்க, நம்ம கேட்க நம்மது நமது கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம், அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனுக்கு வேறு வழி இல்லை, தடுப்பூசியில் இறங்கிட்டான். புரிஞ்சுக்குங்க, தடுப்பூசி என்பது எனக்கு தெரிஞ்சு நல்லது கிடையவே கிடையாதுங்க. சில விஷயம் ரொம்ப ஆணித்தனமாக ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கிறேன். ஆனால் இப்போ கவர்மெண்ட்டில் சட்டம் இருக்குது, நீங்கள் தடுப்பூசி போடலன்னா பதில் சொல்லணும். எங்கே போனாலும் சரி தடுப்பூசி போட்டிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, அது அப்போ என்ன பண்ணுறான், கம்பல் பண்ணுறான். எதுவுமே கிடையாது, ஸ்கூல் அட்மிட் கிடையாது, குடிமீறியே கிடையாதுங்கிறான். அப்போது எவனை ஒருத்தர் அராச்சகம் பண்ணுறான்னு புரியுதோ இல்லையா. நம்ம நாட்டில் நான் என் குழந்தைக்கு தடுப்பூசி போடணுமா வேண்டாமாங்கிறத எவனோ ஒருத்தர் முடிவு பண்ணுறான். அவனுக்கு எவனுமே தடுப்பூசி போடுறதே இல்லை. ஒரு நாள் அவனை கூட்டு உட்கார வச்சு ஒரு நாளைக்கு 50 தடுப்பூசி உயர்த்தி ஒன்று அவனுக்கு. புரிஞ்சுக்குங்க, தடுப்பூசி என்பது தேவையில்லை. உடனே கேட்குறீங்க, எங்க இதெல்லாம் ஸ்கூலில் சேர்த்தணும்னா தடுப்பூசி போடணும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது? ஒன்று, நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா, ஒன்று உங்களுக்கு சாதாரணமாக வாழணும்னா தடுப்பூசி போட்டுட்டு குழந்தை ஸ்கூலில் சேர்த்திருங்க. நான்லாம் சாதாரணமாக வாழ்கிறக்காகலாம் வரல, இல்லை அதான் சொல்கிறேன், அதான் சொல்கிறேங்க. அதை அவங்க செய்கிறதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் சாதாரண மனிதர்கள். அதை மீறி நம்ம தான் மாற்றி வைக்கணும்னு சொல்கிறேன் நான். அதை நாம் தான் மாற்றணும், அதுக்காக தான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. அதை உடைக்கணும், அதை மாற்றணும். என்ன பண்ணிங்களோ தெரியாது, நம்ம தான் கேள்வி கேட்கணும், மக்களுக்கு புரிய வைக்கணும், அதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லோரும் வந்து சரி வேறு வழி இல்லைங்க அப்படின்னா வேறு வழியில் போயிட்டு இருக்க வேண்டியதுதான். யாரோ ஒருத்தர் கையில் எடுக்கணுமா, ஏதாவது கேட்கணுமா, மாற்றணுமா இல்லையா? அவங்கவங்க அவங்கவுங்க ரேச்சுக்கு மாற்றினா போதுன்னு சொல்கிறாங்க. எடுத்தோடனே பெரிய லெவலில் மாற்ற வேண்டாம். அவங்கவங்க அவங்கவுங்க ரேஞ்சில், அவங்கவுங்க ஸ்கூலில், அவங்கவுங்க ஹாஸ்பிட்டலில், அவங்கவுங்க ஊரில் நாலு பேர்த்த மாற்றினா போதும். இன்றைக்கி மாற்றினோம்னா ஒரு நாள் மாற்ற முடியும், புரிஞ்சால் போதுங்க. ஸோ தடுப்பூசி என்பது கண்டிப்பாக நல்லது கிடையாது, அது கண்டிப்பாக கெட்டது தான். தயவுசெய்து இனிமேல் எந்த குழந்தைக்கும் போட வேண்டாம். ஸோ அது போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, போடாமல் இருங்க, கண்டிப்பாக நல்லாத்தான் இருக்கும். சுகப்பிரசவம் பெற்றுக்கொள்வது எப்படி, தடுப்பூசி போடாமல் குழந்தையை வளர்ப்பது எப்படி? முதல் விஷயம், அங்கேயே போனீங்க பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனாதானா தடுப்பூசி போடுறாங்க? நீங்களே வீட்டில் சுகப்பிரசவம் பெற்றுக்கிட்டா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், பர்த் சர்டிஃபிகேட் வேணும், அவ்வளோதானே. ஒரு டாக்டர்கிட்ட 100 ரூபா கொடுத்தா கொடுக்க போகிறாரு, அவருக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும், அவ்வளோதானே. புரிஞ்சுக்குங்க, நான் என்ன சொல்ல வரேன், மறுபடியும் சொல்கிற கேளுங்க. இருக்கிற பிரச்சனையெல்லாம் கேட்குறக்கெல்லாம் நான் இல்லை, மாற்றணும். அவங்க அப்படி தான் அப்படி தான் பண்ணுவாங்க, நம்ம தான் மாற்றணும்னு சொல்கிறேன். இவருங்க சுகப்பிரசவத்துக்குன்னு தனி ஒரு டீம் இருக்குங்க தமிழ்நாட்டில், டாக்டர் ஃபசூல் ரஹ்மான் ஒருத்தர் இருக்கிறார் சென்னையில், அவரை ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், பல நாடுகளில். அவங்கெல்லாம் சேர்ந்து டீம் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க சுகப்பிரசவத்துக்கு. நான் ஒரு புக் கொடுத்துருப்பேன், அந்த புக்கில் பின்னால் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்கும், சந்திரகலான்னு ஒன்று, ஹேமான்னு ஒன்று. அவங்கள கூப்பிடுங்க, அவங்க அவங்களுக்கு சுகப்பிரசவத்துக்கு ஐடியா கொடுப்பாங்க. அப்போ கர்ப்ப காலத்திலேயே அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும், அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு அவங்க ஃபோன்லேயே சொல்லித்தருவாங்க. ஹாஸ்பிட்டல் போகாமல், மருந்து மாத்திரை சாப்பிடாமல், டெலிவரி நீங்களே வீட்டில் எப்படி பண்ணுறது சொல்லித்தருவாங்க. ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு சொல்லித்தருவாங்க. ஒய்ஃபுக்கு வழி வந்துச்சுன்னா
ஹஸ்பண்ட் தான் பிரசவம் பார்க்கணும், அது எப்படி அப்படின்னு சொல்லி தருவாங்க. முன்ன பெண்ணை பிரசவம் பார்க்காம கூட பார்க்க முடியும், அதுக்கான ஐடியா கொடுப்பாங்க, அதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்கள நீங்கள் போய் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது ஏற்கனவே சுகப்பிரசவம் பண்ணவங்க நம்பர்லாம் கொடுப்பாங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு பழக்கத்தை ஏற்பட்டு கர்ப்ப காலத்திலேயே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாலேயே சுகப்பிரசவ சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் படிச்சுட்டு அந்த நாலேஜோட வழி வரும்போது வீட்டிலே குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா எதுக்கு தடுப்பூசி போடணும், முதல்ல அந்த பக்கம் ஏன் போகணும்? சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன், யாராவது ஹாஸ்பிட்டலில் போய் சுகப்பிரசவம் பெற்றுக்கிறீங்களா அறுக்கிறாங்க, சி சரிங்கிறாங்க, அது காசு வாங்குறாங்க, அப்படி அறுத்த குழந்தை நல்லா இருக்கா? அடுத்த கேள்வி, டவுன் சிண்ட்ரோம், ஆர்டிசம், மூளை வறட்சி குன்றிய குழந்தை, நான் கேட்குறேன், கர்ப்ப காலத்துலேருந்து அயன் டேப்லெட்டு, கால்சியம் டேப்லெட்டு, செக்கிங் போகிறது, அது போகிறது, இது போகிறது, எல்லா வேலையும் பண்ணிங்களா இல்லையா? எல்லா வேலையும் பண்ணதுக்கப்புறமும் நல்ல சுகப்பிரசவத்தோட நல்ல குழந்தையை பெற்று கொடுக்க முடியும்னு அவங்க யாரும் என்றைக்காவது கேரண்டி கொடுத்துருக்காங்களா? இப்படி இருக்கிற எல்லா குழந்தையும் அப்படி தான் இருக்குதா? புரிஞ்சுக்குங்க, அங்கே போகிறனால தான் அப்படி இருக்குது, சும்மா வீட்டில் இருங்க. அதுக்கு அந்த குழந்தைக்கு பேர் ஆர்கானிக் குழந்தை. ஆர்கானிக் குழந்தையெல்லாம் நம்பர் வச்சுருக்கேன், போய் பாருங்கள், அந்த குழந்தையோட வீரியம் பயங்கரமாக இருக்கும். ஆர்கானிக்காக எந்த ஒரு தடுப்பூசியும் போடாமல் சுகப்பிரசவம் பண்ண குழந்தைகள் அதுக்கு அறிவு பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது, வீரியம் ஜாஸ்தியாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சன்மை பயங்கரமாக இருக்குது. அம்மானால் குழந்தைய வளர்க்க முடியல, ஏன்னா அம்மாவுக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை. அது கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியலைங்க. நான் ஃபோன் நம்பர் அந்த ஹேமாவை கூப்பிடுங்க. ஆ, தெரியும் தெரியும், நிறைய பேருங்க இப்போ நிறைய பேருக்கு சுகப்பிரசவம், அந்த வீட்டு குழந்தைங்கலாம் போய் பாருங்கள், அவங்ககிட்ட பேசுங்க, ஆச்சரியமாக இருக்கும், அருமையாக வளருதுங்க, நல்லா தான் இருக்குது. இவனுங்க தான் தடுப்பூசி போட்டு அது போட்டு இது போட்டு நம்ம குழந்தையை அவங்க குழந்தையாக மாற்றிட்டுருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, ஓப்பனாக ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இனிமேல் யாரும் குழந்தையை பெற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன், ஏற்கனவே 750 கோடி இருக்குது, அவன் குறைச்சிட்ருக்கிறான், பெற்றுக்க பெற்றுக்க போகிறீங்க. அப்படி எங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, குழந்தை பெற்றுக்கிறதா இருந்தால் எல்லா டெக்னிக்கும் ஒழுங்காக தெரிஞ்சு கரெக்டாக அதை வளர்த்துற மாதிரி இருந்தால் பெற்றுக்குங்க, இல்லை பெற்றுக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு தடுப்பூசி போட்டு அந்த குழந்தையை பெற்று அதுக்கு நோயெல்லாம் வந்து அது கார்ட்டூனை பார்த்து அது கண்ட காரியமெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அப்பா அம்மா அவங்க குழந்தைகள் பண்ணுற காரியத்தை பார்த்துட்டு வயிறறிஞ்சு கஷ்டப்படுறதுக்கு பெற்றுக்காமல் இருக்கலாம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கூகுள், இன்டர்நெட்டு, செல்ஃபோன் எல்லாம் பார்த்துட்டு அது பண்ணுற காரியத்தெல்லாம் உங்களால் பார்க்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம அப்பா அம்மா குழந்தை வளர்த்துறோம், அது இப்படி தான் வாழணும்னு ஆசைப்பட்றோம், இப்போ இருக்கிற எந்த குழந்தையும் அப்பா அம்மா சொல்கிற கேட்குறதே இல்லை. அது ஐநோ எனக்கு எல்லாம் தெரியுங்குது, அதுக்கிட்ட ஒன்றுமே பேச முடியல. இந்தியாவில் பரவாயில்லைங்க, வெளிநாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குங்க. மலேசியா, சிங்கப்பூரில் போனீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு பொண்ணு வருது, இது யார் பாய் ஃப்ரெண்டு அப்படிங்குது, போன வாரம் அது வேற ஒருத்தங்குது, அதுக்குள்ள அது வேற ஒருத்தங்குது, அங்கே எல்லாமே ஓப்பனாக இருக்குது எல்லாமே, இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ புரிஞ்சுக்க, என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க, இனிமேல் குழந்தை வளர்த்து உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் அது பண்ண முடியும்னா அதுக்கு அந்த ஞானத்தோடு பெற்றுக்கிறதுனா பெற்றுக்குங்க, இல்லை நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக சம்பாரித்து ஜாலியாக வாழ்ந்துட்டு நீங்கள் போயிருங்க. எதுக்கு இல்லை, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உங்கள் குழந்தை கூகுள் குழந்தை, உங்கள் குழந்தை இன்டர்நெட் குழந்தை, உங்கள் குழந்தை கார்ட்டூன் குழந்தை, உங்கள் குழந்தை இல்லுநாட்டிகளால் வளர்க்கப்படும் குழந்தை, உங்கள் குழந்தை தடுப்பூசி குழந்தை, அப்படி வளரணுமா? உங்கள் குழந்தை உங்கள் குழந்தையாக வளரணுமா? அப்போது உங்கள் குழந்தை உங்கள் குழந்தையாக வளரணும்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே நம்ம கிளாஸெல்லாம் அட்டன் பண்ணி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு கர்ப்ப காலத்துக்கு முன்னாலேயே எல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு கொஞ்சம் லேட்டானா பரவாயில்ல, குழந்தை உடனே பற்றிக்கணும் அவசியம் இல்லை சரிங்களா. நான் மாம்பழன் காட்டணும் அவசியம்லாம் கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், எல்லா வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாகி பக்காவாக கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாலேயே தயாராகிட்டு கர்ப்பமானவுடனே அந்த 10 மாதத்தில் அந்த குழந்தைக்கு தேவையான அறிவை எல்லாம் முதல்லையே கர்ப்பத்திலேயே கொடுத்து குழந்தை பெற்று ஒரு 12 வயசு வரைக்கும் அதுக்கு நல்லா கேர் எடுத்து அதை நல்லா சரியான குழந்தையாக வளர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுருங்க, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கர்ப்ப காலத்துலேருந்து முதல் ஒரு 12 வயசு வரைக்கும் நம்ம இப்படி தான் வளர்த்தணும்னு ரூல்ஸ் இருக்குது, அதை மீறும் பொழுது அவனுக்கு வளர்த்திடுவானுங்க, அதை மீறி நம்ம குழந்தைய வளர்த்தணும். அதுக்காக தான் இப்போ நம்ம புதுசாக அந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம், அடுத்த மாதம் ரிலீஸ் ஆயிரும்,
அதுக்கப்புறம் அந்த முறையில் வளர்த்தும் பொழுது ஆரோக்கியம் வளர்த்தலாம். இல்லை நீங்கள் வளர்க்கும் பொழுது தடுப்பூசி போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவீங்கன்னா அதுக்கு பற்றிக்க வேண்டாம். தடுப்பூசி அட் எனி காஸ்ட் அது தவறு, தேவையில்லை. கண்டிப்பாக விஷம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது.